இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல நம்ம பார்க்க கூடியது. மனசுல என்னமோ தெரியாத பயங்கள் இருந்துட்டே இருக்கு சார். அந்த பயத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கணும். அது இருந்ததுனாலே நாம நிறைய விஷயங்கள்ல ஜெயிக்க முடியும். இதற்காக நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்லயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல வெள்ளி கடையில பார்த்துட்டனா திருஷூலம் இருக்கு. அந்த திருஷூலத்தை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு அரிசி அந்த அரிசியை ஒரு சொம்புல ஃபுல்லா பச்சை அரிசியை நிரச்சி வச்சனும் திருஷூலத்தை குத்தி வச்சனும் திருஷூலத்துல சந்தனம் குங்குமம் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி தாம்பாளத்தில் லேசாக குங்குமம் போட்டு பன்னீரோ இல்லை தண்ணியோ விட்டு அதை ஆராத்தி மாதிரி கரைச்சிட்டு அது மேலே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. அப்படி ஏற்றி வச்சுட்டு துர்கா பரமேஸ்வரியும் காளியும் மகாகாளியும் மனசார வேண்டிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் பண கல்கன்று தான் நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த தீபத்தை பார்த்துட்டு அந்த குங்குமத்தோடு இருக்கிற தீபத்தை கொண்டு போய் வாசல்கிட்ட கொட்டிடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இதே போல் இந்த திருசூலத்துக்கு ஒரு 48 நாள் மண்டல பூஜை மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த திருசூலத்தை ஆலயத்தில் சாத்துறது குண்டியலில் சாத்துறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை அம்பாளுடைய பாதுகையில் பாதத்தில் சாத்துறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். சரி அப்பேற்பட்ட அற்புதமான அந்த மந்திரம் என்ன? இந்த மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பயம் இல்லாத இருக்கிறதுக்குண்டான அற்புதமான மந்திரம் இதோ நம்ம பார்க்க போகிறோம். நோ அபயம் கிருதி, நோ அபயம் கிருதி, நோ அபயம் கிருதி, நோ அபயம் கிருதி. இந்த மந்திரத்தை ஜபிக்க 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 ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மந்திரம் ரிக்வேதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கியத்தில் இருக்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகர் ஓகரா. நன்றி.